குட் மார்னிங் மக்களே, வெல்கம் டு Fatboy Vlogs. இது டே 2 ஏலகிரி. இப்போ 6 மந்த் கழிச்சு ஒரு செம்மையான ரைடு. நான் வந்துட்டு ஏலகிரி தானா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. காலையிலே ட்ரிஸ்லிங், வேறு லெவலில் ஃபாக்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. செம்ம சில்லு, அதோட சில்லை வந்து லைட்டாக தூரிட்டே இருக்கா. எக்ஸ்பிளைன் பண்ண வேர்ட்ஸே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 2 o'clock தான் தூங்கணும். ஸோ என்னோட ராஜதந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா நாளைக்கு நேற்று வந்து சாட்டர்டே, நான் நைட்டு 2 o'clock மேலே தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். அதனால் யாரையுமே சாப்பிட விடாமல் அப்படி ஏதாவது பேசி பேசி அப்படி இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நைட்டு 2 o'clock தான் சாப்பிட்டு மார்னிங் வர குட்டி குட்டி ரைட்ஸு நிறைய சின்ன அடுத்தடுத்த விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் டே இந்த நேச்சரோட பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட கிளிப்ஸில் அப்படியே பார்த்துட்டே வராங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கு. கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதை அப்படியே டைம் லாப்ஸை கொஞ்சம் பாருங்கள். செம்மையான காது சில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. இந்த மார்னிங்கில் இந்த சில்லை ஒரு வாக்கிங் போகிறதே வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. போயிட்டு ஒரு காஃபி குடிக்கணும், அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏ குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் போலா. குட் மார்னிங் நரேஷ். குட் மார்னிங் ப்ரோ. நரேஷ் வந்து ரொம்ப லேட்டாக வந்தான். நேற்று நம்ம கூட ரைடில் வரல, அவன் தனியாக வந்தான். 7 o'clock வந்தான். நரேஷ் வந்து நாளைக்கு ஒரு புது பைக் எடுக்கிறான் டெலிவரி. என்ன பைக் எடுக்கிறேன்னு சொல்லிடு. ஓகே, நரேஷ் வந்து நம்ம கூட ஹார்லி கிளப்பில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நரேஷ் நம்ம நிறைய ரைட்ஸில் மீட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த ரைட்டில் தான் நரேஷை பற்றி சரியாக பார்க்க முடியல. அடுத்த ரைட்ஸில் நம்ம வேறு லெவலில் பண்ணுறோம். என்னை வச்சு செய்ய முடியல. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த ரெசார்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த பேண்டமிக் கோவிட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் சோறு நமக்கு ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக கூப்பிட்ருங்கண்ணா, நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் பஃபே தானே. குட் மார்னிங் சாய். விஷ்ணு வேறு லெவலில் ஏதோ கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான் காலைல உட்காந்து. ஸோ விஷ்ணு எடுக்கிற கிளிப்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்க்ரீனில் போடுறேன். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ டெய்லியா, சூப்பர் சார். Fatboy Vlogs, Fatboy FATBOY, Fatboy Vlog VLOGS. கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ. வந்ததுக்கு 2 சப்ஸ்கிரைபர் நம்மளே கடை வாங்கியாச்சு. இந்த வாட்ச்மேன் கிட்ட கூட வீடியோ காட்டி சப்ஸ்கிரைப் மூலம் பண்ண வச்சிடணும். பிரதர், Fatboy Vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லுங்க. பாலாஜி. ஓகே, இங்க ஒரு சப்ஸ்கிரைபர் உஷார் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, விஷ்ணு ஷார்ட்ஸை போட்டு பூட்டை போட்டு நடந்துட்டு. ஸோ கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணி சேர்ஸ்லாம் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். என்னென்ன இருக்குது? ப்ரெட் டோஸ்ட்டு, இட்லி, வடை, பொங்கல், சேமியா, 2 types ஆஃப் சட்னிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாம்பார், ஆலு பரோட்டா, மில்கி ஓட்ஸ், இதுதான் ரவா கேசரி, ஸ்வீட்டு, பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்கான், ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கான், கெலாக்ஸ், அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாமே இருக்குது. மசாலா தோசை, உங்களுக்கு என்ன தோசை தேவையோ அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்தா செப்ரேட்டாக இவங்க நமக்கு கொடுப்பாங்க. எல்லாமே அந்த பஃபேல இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ கைஸ், டைம் லாஸ் பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் பிரேக்ஃபாஸ்ட்டு, கொடுத்த காசுக்கு வறுத்து நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. டம்மி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நிஞ்சா 1000 ஓட்டோ விளாக் பண்ண போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இது மேலே வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. ஏலகிரிக்குள்ளேயே வண்டியே ஓட்டி போகல, அதனால் ஓட்டாமல் போனால் தெய்வ குத்தாயிரும். அதில் ஒரு சின்னதாக ஷார்ட் ரைடு ஏலகிரிக்குள்ளே போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் இருக்குல்ல, இங்கே மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். வந்த வழி பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சு வந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இப்படி ஒரு கிளைமேட்டில். மேலே ட்ரெக்கிங் போயிட்டு அங்கே ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமாக வலுக்குது, ஏன்னா நம்ம போகிற ட்ரெக்கிங் எல்லாமே இதே மாதிரி கொஞ்சம் பாதை சரியில்லாத ரோட்டுக்காகவே கூப்பிட்டு போகிறானுங்க. A few moments later. ஃபோட்டோ எடுக்கிறேன் பிரதர், ஆனால் நான் சேனல் சொல்லுவேன், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேயா, ஃபேட்பாய் விளாக்ஸ்னு இருக்கும், அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வேறு 10 சப்ஸ்கிரைபர் உசார் பண்ணிட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பயங்கரமான பியூட்டிஃபுல் ஸ்பாட்லேருந்து வந்தாச்சு, வந்து எல்லாம் வெக்கேட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த பிளான் என்னென்னா, அப்படியே ஏழையிலேருந்து கீழே இறங்கி ஆம்பூர் போயிட்டு ஆம்பூர்லேருந்து ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்றது பிளானு. ஸோ இப்போது மீன் டைமில் நம்ம 5000 எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சைலன்சர் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்காகவே இந்த வண்டி ஓட்டணும். நல்ல மேசிவ் லுக் இருக்குது பைக். ஹைவே போய் இந்த பைக் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். 12 hours எங்களுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். பைக்கிங் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். சாய் சாயும் நமக்காக 12 hours, அவரும் மதுரையிலேருந்து வந்தார். ரொம்ப தேங்க்ஸ் சாய் வந்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பொறுமையாக போகிறாருப்பா நரேஷ், வேறாமா இருக்கிறாடா. ஒரு வழியாக பாய்ஸ் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் கிளம்புறோம், மழை வேறு வருது. இது ஒரு நல்ல ட்ரிப்பு, செமையான வெதர், நல்லா இருந்துச்சு. 5 minutes later. மக்களே, எங்கே உட்காந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே இங்கே ஏழுக்கில் நீட் எக்ஸாம் எழுதுறாங்கனால இழுச்சு விட்டு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சி இந்த ஷெட்டில் உட்கார வச்சுட்டானுங்க. நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வைக்கல. நம்ம பிரியாணி சாப்பிட்ற பிளான் கொஞ்சம் தள்ளி போச்சு, இருந்தாலும் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். அதுக்காக தான் இந்த கும்பல்லாம் வந்துருக்குறாங்க இவரை முதல் கொண்டு. ஸோ வந்துட்டு என்னென்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம், பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு 1 hour இங்கே உட்கார சொல்லிட்டானுங்க. ஸோ அது வரையும் இதுதான் எங்களோட ரெசார்ட். இப்போ எப்படி இருக்குது எங்கள் ரெசார்ட்? நல்லா பெரிய ரூமாக இருக்கா, வேறு லெவலா. இங்கே பாருங்கள், ஹெல்மெட்ஸ் வைக்கலாம், தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் இளையராஜா பாட்டு கிட்ட உட்காந்துருக்காங்க பாருங்கள். நரேஷ் கண்ணுக்கு அங்கே பாருங்கள், கண்ணு தெரியாத மாதிரி உட்காந்துருக்கானே, அவன் தான் நரேஷ். வெரி குட்மா. ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சால் தான் எங்களை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த வ்ளாக் வந்து இது எப்படி கண்டினியூ ஆகும்னு எனக்கு தெரியல. மழை இல்லைன்னா நம்ம நினச்சபடி பிளான் ஒர்க் அவுட் ஆகும். மழை இருந்தால் நான் டேரெக்டாக அவங்கள ஸ்டார் பிரியாணியில் மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நிறைய பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக மழை ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு அந்த நிஞ்சா 1000 ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதனால் இப்போ நான் நிஞ்சா 1000 ஓட்டுறேன். ஆனால் வந்து மோட்டோ வ்ளாக் பண்ண முடியாது, விஷ்ணுகிட்ட என் பைக் கொடுத்துட்டேன், நிஞ்சா 1000 ஓட்டுறேன். சாரி காய்ஸ், ஆக்சுவலாக நான் மோட்டோ வ்ளாக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். Z1000 தெரியுமா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். Z1000 இந்த இன்ஜினும் சேம் இன்ஜின், 1046cc, வேறு லெவல் BHP வண்டி. வந்து ஓட்ட செம்மையாக இருக்கும். ஸோ மோட்டோ வ்ளாக் பண்ண முடியல, பட் ஆனால் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஸ்டார்ட். ஓ செம்மையான எக்ஸாஸ்ட் நோட்டு. சாரி காய்ஸ், என்னோட என்ன எப்படி இதை ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு புரியுதான்னு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக வாய்ஸ் வந்து இல்லை மேட்ச் ஆகிருக்காது, வந்திருக்காது. வேற மாதிரி இருக்குது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு. 4 power 1000cc. விஷ்ணுனால என் பைக்கை ஓட்ட முடியுமான்னு தெரியல, மழை வேறு வருது. நான் பிரவீன் பொண்ணுக்கு பெட்ரோல் போடணும் போல இருந்துச்சு. ஸோ நானும் என்னோடய பைக்கை ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் மலையில் அவங்க ஓட்டுறது கஷ்டம், புதுசாக ஓட்டுறவங்க Fatboy. இல்லை நான் விஷ்ணு கேட்குறேன், விஷ்ணு ஓட்டுறீங்களா மாற்றிக்கலாமா? ஓட்ட கஷ்டமாக இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே என்ஜாயிங். ஆமாம், விஷ்ணுக்கு வண்டி ஓட்ட பிடிச்சிருந்தாலும் நம்ம பிரச்சனை இல்லாமல் திரும்ப இந்த மான்ஸ்டர்லேயே திரும்ப நம்ம ஓட்ட ஆரம்பிப்போம். ஆனா செமையா இருக்கு விஷ்ணு. அந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டு ஓட்றதுக்கு பேசியா இருக்கு. நல்லா பேசியா இருக்கு. பயங்கர ஃபீல் ஓட்றதுக்கு. நல்ல ஒரு அட்ரினல் ரஷ். விஷ்ணு இதுல வந்து ரெண்டு லெவல் இருக்குல மோடு. ஆமா பவர் மோட்ஸ் ரெண்டு இருக்கு. ஓகே. ட்ராக்ஷன் வந்து மூணு லெவல் இருக்கு. மூணு லெவல் ட்ராக்ஷன். 2x3 6 காம்பினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லோ ஹை பவர் ஹைல வந்து full power 143 bhp வந்துரும். பவர் ஹைல full power வந்துரும். பவர் லோல வந்து 100 bhp தான் யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பிகினிங் ரைட் பண்றவங்களுக்கு பவர் ரொம்ப வேணா. கிட்டிக்குள்ள கம்மியா இருந்தா போதுனா லோ பவர் பண்ணிட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வச்சிட்டேனா அந்த மாதிரி ஓடும். ஓகே गाइस சாரி गाइस एक्चुअली நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல நம்ம விஷ்ணு கிட்ட பேசறானே. விஷ்ணு ஒரு நல்ல ரைடர். பல வருஷமாக நானும் விஷ்ணுவும் பைக் ஓட்டிகிட்ருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன் விஷ்ணு கிட்டே பேசியிருந்தா கிடச்சிருக்கோம். பட் ஆனால் நம்ம இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு போயிட்டு ஃபுல்லாக மழை. நாங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது ப்ராப்பராக நடக்கலை. நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐம் ரியலி சாரி. உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விஷ்ணு கூட நம்ம நிறைய ரைட்ஸ் போக போகிறோம். ஸோ நம்ம விஷ்ணு கூட நிறைய விஷயங்கள் பேசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக கைஸ் இப்போ வந்து பிரவீன் பொண்ணனோட பிரச்சனை என்னென்னா அவர் வந்து பவர் தான் போட்டு இத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல திடீர்னு வந்து பவர் இல்லாமல் பவரை லாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி எங்கள் ஊர் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினாலும் அந்த பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். இதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ஸு. ஸோ சிக்கன் 65 வாங்கியாச்சு. மூளை ஃப்ரை வாங்கியாச்சு. ஆம்பூரில் இருக்க பயங்கரமான பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளீஸ். இதை பார்த்தவொடனே எல்லாம் அப்படியே ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி தான். பிரியாணினாவே பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஆஹா பீஸு வேறு லெவலில் இருக்குது பிரியாணி. அம்மையான பீஸு. ஆம்பூர் பிரியாணி தான். அடிச்சது வேறவே இல்லை. வேறு மாதிரி இருக்குது. சரி பிரெயின் ஃப்ரை ஃப்ரைலாம் செம்மையாக இருக்குது. சிக்கன் 65 தான் ஒன்றும் சாப்பிடல. அதையும் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குப்பா. ஆம்பூரில் சீரியஸ் சம்பளம் தான் பிரியாணி செய்வோம். வேறு லெவல் இருக்கும். இந்த ஃபீலு டேவோட நம்மளை ஓட்டணும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எங்கேயோட முடியுது. பிரியாணியோட நாங்கள் சாப்பிட்டு அப்படியே ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட ஆர்லி கைம் போதும் இன்ஸ்டா ஐடி அங்கேயும் கூட டேரெக்டாக சேட் பண்ணலாம். என்னோடய க்ளப் FCB 4CD பேஜஸ் அதோட இன்ஸ்டா பேஜுக்கே லிங்க்கில் கொடுக்குறேன். அங்கேயும் எங்களோட டேரெக்டாக சேட் பண்ணலாம். என்னோடய மற்ற அப்டேட்ஸ் ஈவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் அங்கேயே வந்துட்டுருக்கு. அங்கேயும் நான் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பி பார்க்குறேன். ஸோ பாய் பாய் மக்களே.